Gagaway, Niruru Ware Yandaway, Niruru Ware Rachagay, Niruru Ware Yandaway, Niruru Ware Rachagay, Toki Toki. Tukki tukki erittire, in sarva vallavare. Inni tukki tukki erittire, in samadar kararare. Marittu pone anna lasarai, anju teriye Yesu vandire. Marittu pone anna lasarai, anju teriye Yesu vandire. அந்த போரிலே மறித்து போனிறேன் செலுவாயின் அந்த போரிலே மறித்து போனிறேன் பர உயிரோடு எழுதிறேன் அந்த எதிரியை ஜெயிக்கிறேன் பர உயிரோடு எழுந்திறேன் அந்த எதிரியை ஜெயிக்கிறேன் என்னை தொக்கி தொக்கி நான் வாழுவேன் உமக்காகவே நீ ஒருவரே ஆண்டவரே பார்த்து சொல்வோம் நீ ஒருவரே நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே ரட்சகர் மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்களா என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதற்கு ப்ரூஃப்னா என்னது? அத்தாட்சி.
ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு அத்தாட்சி வானத்திலிருந்து வந்த தேவ தூதர். இப்ப வாஸ்தவம்ல வானத்திலிருந்து அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அல்லேலூயா. வானத்திலிருந்து வந்த தேவ தூதன் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னார். அல்லேலூயா, ஆமென். அடுத்தது, அடுத்த ப்ரூஃப், தி எம்டி டூம்ப். எம்டி டூம்னா காலியான கல்லறை. வானத்திலிருந்து வந்த தேவ தூதன், அதுக்கப்புறம் காலியான கல்லறை. காலியான கல்லறை, இயேசு இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் உயிரோடு இருக்கும்போதே பல முறை சொன்னார், அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்புவேன் என்று அவர் சொன்னார். அதே மாதிரி அவர் உயிரோடு எழும்பினார். தான் சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்தார். இங்கே கல்லறை காலியாக இருக்கிறது. ஆமென். ஆகவே சாட்சிகள் அல்லது அத்தாட்சிகள், முதல்ல வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ தூதன், ரெண்டாவது த எம்டி டூம், காலியான கல்லறை, மூன்றாவது த டெஸ்டமனி ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலருடைய சாட்சி. அப்போஸ்தல நடபடிகள் நான்காவது அதிகாரம் 33 வசனம். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 33 வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அதாவது இவங்கெல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. இவர்கள் தான் அப்போஸ்தலர் அழைக்கப்படுகிறார்கள். ஆனா இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அவருடைய வல்லமையினால், பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக, அதுக்கு பிறகு பயம்லாம் போய் அவர்கள் என்ன பண்ணாங்க, மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று எந்த ஜனங்களுக்கு பயந்து ஓடினார்களோ அந்த ஜனங்களுக்கு தைரியமா என்ன பண்ணாங்க, சொன்னார்கள். ஆமென். ஆண்டவர் இயேசு எப்படி உயிரோடு எழுப்பினார், ஆண்டவர் இயேசு எப்படி உயிர், அல்லது யார் உயிரோடு எழுப்பினார்? அப்போஸ்தல நடபடிகள் 2:23-24 வசனம். அப்போஸ்தலர் 2:23-24. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். ஆமா, நீங்க அவரை பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. ஆண்டவர் இயேசு எப்படி எழுப்பினார், தேவன் அவரை என்ன பண்ணாரு, எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தார், தேவன் அவரை என்ன பண்ணாரு, எழுப்பினார். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவே இல்லை. அல்லேலூயா. கல்லறை அவரை கட்டி காக்க முடியவில்லை. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா என்ன பண்ணாரு, வெற்றி பெற்றார், உயிரோடு எழுந்தார். அப்போஸ்தலர் 3:15 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆமா, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அல்லேலூயா. இயேசு எப்படி உயிரோடு எழுந்தார், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். பர்பஸ், எதுக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்தார் அது நமக்கு தெரியும். எதுக்காக உயிரோடு எழுந்தார், த பர்பஸ் ஆஃப் இஸ் ரெசரக்ஷன், நோக்கம் என்ன? 1 கொரிந்தியர் 15:17. 1 கொரிந்தியர் 15:17.
கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பாவங்களிலிருந்து முழுமையான விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக ஆண்டவர் இயேசு எழுப்பப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதலின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 8:34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அவரே மரித்தவர், கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா, 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 ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு முழு விடுதலை கிடைத்தது. ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலினால நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் அவர் நமக்காக என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்கிறார். ஆமென். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் அதாவது இது வெட்டி போடுங்கள், இது கனி கொடுக்காமல் இருக்கிறது, இது நிலத்தையும் கெடுக்கிறது, இதை வெட்டி போடுங்கள் சொல்லும்போது நமக்காக தோட்டக்காரர் என்ன சொல்றாரு? இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இது இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்து நான் இதை கொத்தி இதுக்கு இன்னும் நல்லா ஏறு போடுகிறேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் வெட்டி போடும். ஆண்டவர் உனக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்னும் கனி கொடுக்காத நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் இருக்கட்டும் என்று பரிந்து பண்ணி நல்ல கனி கொடு, நல்ல சுபாவத்தில் நல்ல ஆவியின் கனிகளை கொடு, ஆத்துமாக்களாகிய கனிகளை கொடு. நிச்சயமாக அது ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ரோமர் 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். ஆமா, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சரீரத்தை குறித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சரீரம், லூக்கா 24:39 லூக்கா 24:39 நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர், அவருக்கு என்ன, என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும்
எலும்புகளும் உண்டாயிருக்கிறது. உயிர்த்தெழுந்த அவருடைய மகிமையடைந்த சரீரத்தில் மாம்சம், அப்புறம் என்னது, எலும்பு இருக்கிறது. அவர் ஆவி கிடையாது. ஒரு ஆவிக்கு அப்படி இருக்காதே. அதனால இயேசு கிறிஸ்து ஒரு ஆவி கிடையாது. அவருக்கு மாம்சமும், அவருடைய சரீரத்தில் என்ன இருந்தது, மாம்சமும். ஆமாம், மகிமையடைந்த உயிர்த்தெழுந்த அவருடைய சரீரத்தில் மாம்சமும் எலும்பும் இருந்தது. அந்த சரீரத்துக்கு ஒரு விசேஷம் இருந்தது. யோவான் 20:19, உயிர்த்தெழுந்த அந்த மகிமையின் சரீரத்துக்கு ஒரு விசேஷம். யோவான் 20:19, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். அதாவது அந்த சரீரம், அதுல என்ன இருக்குது, மாம்சம் எலும்பு இருக்கு, அப்படித்தானே. ஆகவே அந்த சரீரம் பூட்டப்பட்டிருக்கிற அறையில உள்ள வந்தது. அல்லேலூயா, அப்படித்தானே. சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று. ஆகவே இந்த செவரெல்லாம் அந்த மகிமையின் சரீரத்துக்கு தடையை செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த மகிமையின் சரீரத்தோட கூட என்ன பண்ண முடியும், ஒரு கேப் கிடைச்சா வருவேன் இல்லை. அந்த செவரே மொத்தம் பூட்டியிருக்கு, ஒரு கேப் கூட இல்லை. அதுக்குள்ள அவர் என்ன பண்ணார், வந்தார். ஆகவே அந்த மகிமையின் சரீரத்துக்கு அப்படி ஒரு பெரிய ஆற்றல் இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மாம்சமும் எலும்பும் உள்ள அந்த சரீரம் பூட்டியிருந்த அந்த அறைக்குள்ள என்ன பண்ணுச்சு, வந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சரீரம் மகிமையடைந்த சரீரம், நமக்கு முதற் பலனானவர். கர்த்தருடைய பிள்ளைகளும் நாமும் கூட ஆண்டவர் வரும் பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கலரை எல்லாம் மூடி தானே வச்சுருக்காங்க, கலரை இல்லை, சில இடத்துல கலரை கட்டி கூட வச்சுருக்காங்க. நல்ல ஸ்டோன், என்னது என்ன ஸ்டோன், மார்பிள் ஸ்டோன்லாம் போட்டு, பணக்காரங்களாக இருந்தாங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல மார்பிள் ஸ்டோன்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் உயிர் தேர்ந்தனால என்ன பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் தாங்கிட்டு மேலே வந்துடும். அல்லேலூயா. அந்த சரீரம் என்ன பண்ணும், எல்லாத்தையும் எல்லாத்தையும் எல்லாம் அது இருக்கிற மாதிரி இருக்குமோ, உடையுமோ தெரியாது, ஆனால் மேலே வந்துடுவாங்க. அல்லேலூயா. உயிர் தேர்ந்த சரீரத்தோடு கூட ஆண்டவர் முதற் பலனானவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவ்விதமாகவே ஆண்டவர் வரும் பொழுது அவரை சந்திக்க பொறப்பட்டு போவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உயிர் தேர்ந்த ஆண்டவர் கூறின சில வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். உயிர் தேர்ந்த ஆண்டவர் கூறின சில வார்த்தைகள், முதலாவது மத்தேயு 28:10 படிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆமா, இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சொன்னார். அந்த நாட்கள்ல அதிகமாய் அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா இயேசுவையே சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அவரை பின்பற்றுகிற எங்களை என்ன செய்வார்களோ என்று தெரியாது என்று அந்த சீஷர்களும் அவரை பின்பற்றினவர்களும் பயந்து கொண்டிருந்த பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பயம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த முதல் பயம் எப்படி வந்துச்சு, மனுஷனுக்கு முதல்ல பயம் எப்படி வந்துச்சு சொல்லுங்க, எப்படி வந்துச்சு மனுஷனுக்கு பயம் எப்படி முதல்ல உள்ள வந்துச்சு மனுஷனுக்குள்ள? ஆமாம், ஆதி மனுஷன் பாவம் செய்த பொழுது அவனுக்கு என்ன வந்துச்சு, பயம் வந்துச்சு. மூணாம் அதிகாரம், ஆதியாகமம் 3:10 படிங்க. ஆதியாகமம் 3:10, அப்பொழுது இயேசு, ஆதியாகமம் 3:10, அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். பயந்து போயிட்டேன் என்று சொல். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது எப்போதும் மகிழ்ச்சியாக ஓடுவான் இந்த ஆதாமும் ஏவாளும். ஆனால் இப்பொழுதோ அவருடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன், நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்கிறார்.
ஆகவே பாவம் இருந்தா பயம் வந்துடும், பாவம் இருந்தா பயம் வந்துடும். நீதிமொழிகள் 28:1 நீதிமொழிகள் 28:1 ஒருவனும் தொடாதிருந்தும், தொடராதிருந்தும், ஒருவனும் தொடராதிருந்தும், ஒருவனும் தொடராதிருந்தும், துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாய் இருக்க, நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாய் இருக்கிறார்கள், ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். ஒருவரும் தொடரவில்லை, அவர்கள் ஓடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பாவம் அவங்களுக்கு ஒரே பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. உனக்குள்ள இருக்கிற பாவம் உன்னை, பாவம் உன்னை துரத்தி அடிக்கும். ஒருவரும் தொடராட்டா கூட உனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? பயப்படாதிருங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. அந்த பயம் உன்னை விட்டு நீங்கணும். பயம் நீங்கணும்னா என்ன பண்ணும்? பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். ஆமென். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது இரக்கம் பெற்றுக் கொள்வாய், பயம் நீங்கி போகும். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது பயம் எப்படி வரும்னு சொன்னால், மத்தேயு 8:26 அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும். அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? அற்ப விசுவாசம் எதுக்கு சமம்னா, விசுவாசம் இல்லாததுக்கு தான் சமம். கொஞ்சம் விசுவாசம் பிரயோஜனம் இல்லை, முழு விசுவாசம் உனக்கு வேணும். ஆண்டவர் சொல்றாரு கடுகளவு விசுவாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடுகு மொத்தமா என்ன பண்ணுது? பூர்ணமா இருக்கு. கடுகுல ஒரு ஓட்டை கிடையாது, பூர்ணமான விசுவாசம். கடுகு ரொம்ப உறுதியா இருக்கு, அதே மாதிரி உறுதியான விசுவாசம் உனக்கு வேணும். அல்லேலூயா. அற்ப விசுவாசம் இருந்தா உனக்கு பயம் வரும். இந்த பயம் என்ன பண்ணும் தெரியுமா? நம்முடைய சூழ்நிலையில நம்மளை அமிழ்ந்து போக பண்ணும். மத்தேயு 14:30 படிங்க. மத்தேயு 14:30 காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையே, காற்று பலமா இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போனான். அந்த காற்றுல தான் நடந்து வர்றான், அந்த கடல்ல தான் நடந்து வர்றான். வர சொன்னது ஆண்டவர், ஆண்டவரை பார்த்து நடந்து வரான். ஆனா காற்று பலமா இருக்கிறதை கண்டு அவன் பயந்தான், அமிழ்ந்து போன. உன்னுடைய சூழ்நிலையில நீ ஆண்டவரை பார்த்து முன்னேறி செல்லாமல் பிரச்சனையை பார்த்து பயந்தினா அந்த பிரச்சனையில் முழுகிடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நீ அப்படி முழுக வேண்டும் என்று விரும்பவில்லை. அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. ஆகவே அழைத்தவர் இருக்கிறார், அவர் தான் என்னை அழைத்திருக்கிறார், அவர் தான் என்னை நடந்து வர சொல்லியிருக்கிறார். நான் தொடர்ந்து நடந்து போவேன் என்று பயப்படாமல் அந்த பிரச்சனைகளை நீ மேற்கொண்டு போ, நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி உனக்கு இருக்கும். பயம் இருந்தால் அந்த பயத்தில் அமிழ்ந்து போவார். அடுத்தது மத்தேயு 25:25 பயம் என்ன பண்ணும்? தாளந்தை புதைத்து வைத்து விடும். தாளந்து உபயோகப்படுத்துறதுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் பயம் வந்ததுன்னா என்ன பண்ணும்? ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். தாளந்து உபயோகப்படுத்தி அநேக தாளந்துகளை சம்பாதிப்பதற்காக தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் பயம் வரும் பொழுது தாளந்தை உபயோகப்படுத்த முடியாமல் நாம் அதை புதைத்து வைத்து விடுகிறோம். உங்களில் அநேகருக்கு தேவன் நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு நல்ல பாடும் தாளந்து, சிலருக்கு நல்ல ஜெபிக்கும் தாளந்து, சிலருக்கு நல்ல ஆட்களோடு பேசும் தாளந்து, சிலருக்கு அன்பாக பழகும் தாளந்து, சிலருக்கு நன்றாக உபசரிக்கும் தாளந்து, இப்படி பலவிதமான தாளந்துகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எதுக்காக கொடுத்துருக்கிறார்? அதெல்லாம் பயன்படுத்தி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிறார். ஆனால் நீங்களோ பயந்து போய் அதை ஒன்றும் உபயோகப்படுத்தாமல் ஒழித்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே பயம் இல்லாமல் எழும்பி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை பயன்படுத்துங்க. எங்கள் முகவரி: ஏசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 6000.
0707070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.